வழியே நீ தமிழ் தேசத்தை அடைய வேண்டும் என்றால் சாத்தியம் இல்லை. இங்கே இந்த நிலத்தில் அரசியலில் மருத்துவர் எங்க ஐயா ராமதாசை தாண்டி ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இல்லை. அண்ணன் திருமாவளவனை தாண்டி ஆற்றல் மிக்க தலைவர்கள் இல்லை. வந்தவர்கள் எல்லாம் பார், கோவை செழியன், ஈஸ்வரன், கொம்பு ஈஸ்வரன், சீனிச்சாமி தேவர், ஐயா சேதுராமன், ஐயா ராமதாசு, அண்ணன் திருமாவளவன், அண்ணன் ஜான் பாண்டியன், அண்ணன் கிருஷ்ணசாமி, அரி சரத்குமார், ஐயா கார்த்திக்கு, ஒன்றும் பண்ண முடியல. உன் பேருக்கு பின்னாடி சாதியை போட்டா அந்த சாதிக்காரனை தவிர மற்றவன் தலைமையேற்பானா? அந்த சாதிக்காரன் மொத்தமாக உன்னை தலைமையேற்பானா? கேட்டு பார்த்துக்க, வரமாட்டான். தமிழன் சாதிக்கும் மதத்திற்கும் தலைவனாவாய், தமிழன் அல்லாதவன் உன் இனத்திற்கு பொது தலைவனா ஆவான். இதான் நடந்திருக்கு. அதற்குத்தான் இந்த திராவிட பூச்சாண்டி தேவைப்படுது. இப்ப மெதுவா மெதுவா என்ன சொல்லிட்டாங்க, இது தமிழ்நாடு கிடையாதுங்க, இது திராவிட நாடு. அதனால் நானும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அன்பாக ஒரு கோரிக்கையை வேண்டுகோள் அளிக்கிறேன். தயவு செய்து நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் சுட்டணும், வேண்டாம். உங்க கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், வேண்டாம். திராவிட நாடுங்கிற வைங்க பார்ப்போம். எடுத்துருங்க, நீங்க தான் திராவிடர்கள். திராவிடன் ஸ்டோக்கு, திராவிடன் ஸ்டாக்கு எல்லாம் போடுறீங்க. திராவிட மாடல் நாடு, திராவிட நாடு என்று வையுங்கள். தமிழ்நாடு என்கிற ஒற்றை வார்த்தையில் எங்களை ஏமாற்றாதீர்கள். தமிழ்நாடு இந்த எழுத்து ரெண்டு, தமிழ்நாடுங்கிற ரெண்டு வார்த்தையில எங்களை ஏமாற்றாதீங்க. நாங்கள் ஏமாற தயாரா இல்லை. உங்க பொய் பொருட்டுக்கெல்லாம் நாங்கள் ஏமாற தயாரா இல்லை. நீண்ட காலமா ஏமாத்திட்டோம். நீங்க ஒரே நாடகத்தை 60 ஆண்டுகளா போட்டுக்கிட்டீங்க. ஒன்னு திரைக்கதையை மாத்துங்க, இல்லை நடிகர்களையாவது மாத்துங்க.